நான் உங்க சுஜி இன்றைக்கி சுஜிஸ் கிச்சனில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பாயசம் ரெசிபியோட வந்திருக்கேங்க பாலாடை பிரதமன் பாலாட பாயசம் அதாவது இந்த கேரளா ஸ்பெஷல் பாயசம் இப்போ ஓமம் வருது இல்லையா அதுக்காக வீட்டில் இன்ஸ்டண்டா செஞ்சு அந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பாலாடை பாயசம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்கிது ஆன்லைன்லயும் நமக்கு அந்த பாலாடை மட்டுமே தனியாகவும் கிடைக்கிது நான் இன்றைக்கி டபுள் டி பிராண்டோட இன்ஸ்டன்ட் பாலாடை பாயசம் மிக்ஸி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு லிட்டர் பால் வரைக்கும் தேவைப்படும் நான் இன்னைக்கு பாதி பாக்கெட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு லிட்டர் அளவுக்கு பால் மட்டும் எடுத்திருக்கேன் அதை நல்ல சுண்டை காய்ச்சிக்கலாம் முக்கால் லிட்டர் ஆகிற அளவுக்கு பாதி பாக்கெட் அளவுக்கு பாலாடை பாயசத்தை பிரித்து அதில் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வெந்து வரட்டும் அந்த பாலாடைலாம் நல்லா வெந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதில் முந்திரி தேவையான பருப்புகளை நட்ஸை சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்மளுடைய பாயசத்தில் சேர்த்துடலாம் பாயசம் நல்லாவே சுண்டி பாதி அளவு ஆன உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் ரொம்பவே எம்மியான டேஸ்ட்டில் கேரமலைஸ் ஆகி நமக்கு கிடைச்சிருக்கும் யாரெல்லாம் வீட்டில் ரொம்பவே சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாயசம் சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவே எம்மியாகவே இருக்கும் ஒரு முப்பது நிமிஷத்துல வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை பாலாடை யூஸ் பண்ணி பாலாட பிரதமன் செய்கிற ஒரிஜினல் ரெசிப்பியும் நான் இன்னொரு நாள் சேனல்ல போஸ்ட் பண்றேன் கேரளா ஸ்டைல் பாலாட பிரதமன் பாயச ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோட டாடா பை பாய்